அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கே தெரியல? எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி தான் தெரியும். அந்த இதே அனுப்பிச்சாங்க. ஓகே, ஏன்னா புதுசாக இருக்கு அப்படின்னு. இல்லை சார், கூப்பிடுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி வருது, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன வேணாலும் எழுதிக்கோ, என்ன வேணாலும் போட்டுக்கோ. அது எனக்கு பப்ளிசிட்டி தான். நான் இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிற காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறேன். ஒருத்தர் கூட்டிட்டு போய் அங்கே இன்சல்ட் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறதுலாம் தவறு இல்லை. நான் நடிச்சனால தான் இன்றைக்கி இவ்வளோ பாப்புலர். நான் மட்டும் பரதேசி பண்ண இன்றைக்கி நான் பரதேசியாக இருப்பேன். சார், நம்மளையும் பெண்ணை கழட்டிட்டு வர போல, அது நடிப்போமா போயிடுவோமா? தற்கொலை பண்ணிக்கலாம் மனசில் இருந்தது. ஏமாற்றம் நிறைய ஏமாறு, கோடிக்கணக்காக நான் ஏமாந்துட்டேன். ஆனால் பார்க்குற முறை நான் தான் ஏமாத்துறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த லோக்கலில் கட்சிக்காரங்க, அது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு இல்லாத காசா, சூப்பர் ஸ்டார் இல்லாத காசா, ஏன் இன்னும் உழைக்கிறாங்க? நடிகர் ரஜினிகாந்த் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சார் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நிறைய பேர்ட்ட நிறைய பேட்டியில வந்து ரஜினிகாந்த் எனக்கு போட்டி அப்படிங்கிறீங்க. அதாவது போட்டின்னு சொன்னாங்க, வேறு எதுக்கு இல்லை. அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அந்த மாதிரி நம்மளும் வரணும், அவருக்கு போட்டியாக நம்மளும் வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில். இன்ஸ்பிரேஷன் தானே சொல்லுவோம். ஆனால் ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்ற எப்படி அந்த வாக்கியம் கரெக்டாக இருக்கும்? இல்லை, தமிழில் சொல்றது போட்டி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒன்று தான், நம்மளாக பிரிச்சுக்கிறது தான். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு, அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை எனக்கு. இன்றைக்கி அவர் மேலே நல்ல மரியாதை. அவங்க வீட்டுக்கு கூட நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் போயிருந்தேன் வேறு ஒரு வேலையாக. அப்போ லதா மேடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன், வேறு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக. அப்போ அவங்க கூட சொன்னாங்க, இப்போ ஷூட்டிங் நடக்குது, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்க சொல்கிறேன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு. அதனால் அதில் பற்றி எங்களுக்குள்ள ஒரு இது கிடையாது, நல்ல ஒரு இது. இன்ஸ்பைரிங் விஷயத்தை தான் அப்படி சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், போட்டின்னு சொன்னேன். இப்போ சமீபத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கிறாரு. ஆமாம், அது நடித்தோன்னே எல்லாரும் உங்களை கம்பேர் பண்ணி உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இனிமேல் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இல்லை போட்டின்னா, அவர் வந்து அவர் லெவல் வேறு. அவர் வந்து பெரிய ஒரு தொழில் அதிபர். உண்மையிலே நான் அவருக்கு போட்டி போட முடியாது, ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக அவர் டாப்பில் இருக்கார். வேணா சொல்லலாம், பவர் சார் நீங்கள் பண்ணால் அது சந்தோஷம். எனக்கு கூட பேப்பர்லாம் வந்தது, நானும் அவரும் இணைந்த கைகள்னு ஒரு படம் பண்ணுறோம் சொல்லி போஸ்டர்லாம் போட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கே தெரியல? எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி தான் தெரியும். அந்த இதே அனுப்பிச்சாங்க. ஓகே, ஏன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு. இல்லை சார், கூப்பிடுவாங்கன்னு. கண்டிப்பாக கூப்பிட்டா பண்ணலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய தொழில் அதிபர், அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஒரு படம் எடுத்து நடிச்சிருக்காரு. அது ஜெயிக்குது தோக்குங்கிறது அப்புறம். எந்த ஒரு முயற்சியுமே எடுத்தோடனே வெற்றி கிடைக்காது, தோல்வி இருந்தால் வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சியில் அவர் வந்து இன்றைக்கி ஜெயிக்கிறாருன்னா உண்மையிலே அவரையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வேகம், ஒரு வேகம் இருக்குது. நம்ம ஜெயிக்கணும், படம் அவருக்கு இல்லாத காசா, சூப்பர் ஸ்டார் இல்லாத காசா, ஏன் இன்னும் உழைக்கிறாங்க? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் எடுத்து நல்ல மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறோம்னு சொல்லி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் இதில் வசதி இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நான் பயன்படுத்துவேன், அது ஒன்றும் பிரச்சனை. உங்கள் ரெண்டு பேருக்குமான போட்டி அப்படின்னு மீம்ஸ்லாம் போடும்போது அதை பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து எல்லா பேட்டிலையும் சூப்பர் ஸ்டார் தான் போட்டின்னு சொல்கிறேன். இப்போ அவங்களா வந்து லெஜண்ட் சார் போட்டிங்கன்னு அந்த சைட்லேருந்து வருது. பாருங்கள், இங்கிட்ட ஒரு பக்கம்னா அங்கிட்ட ஒரு பக்கம், ரொம்ப சந்தோஷம். அதனால் ஒன்றும் இல்லை, போட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு தொழில் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அவர் போலி டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயமும் விமர்சனமும் வைக்கிறாங்க. அதாவது இந்த விஷயம் எப்போ நடந்தது? ஏன்னா ஒரு தொழிலதிபர் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதாவது ஈஸியாக சொல்கிறவங்களுக்கு எதுனாலும் சொல்லலாம், யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசலாம். அது நடைமுறைக்கு அவங்களுடைய அனுபவம் என்னென்னு தெரியாமல் பேசுகிறவங்க தான் பல பேர். ஏன்னா இதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்குது. ஒருத்தர் வளர்ந்தவங்களை பற்றி தவறாக சொல்கிறது, லேடி ஆக்டர் இருந்தால் அவங்கள பற்றி விமர்சிக்கிறது, இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான கருத்து. அக்குப்பஞ்சு டாக்டர் தான் நான், ஆனால் அது கொஞ்சம் காலம் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லத்திகா ஆஸ்பத்திரின்னு சொல்லி மற்ற ஜென்ரல் டாக்டர்லாம் வர வச்சு மாதம் சம்பளம் கொடுத்து அவங்கள பார்க்க வச்சேன். அதனால் போலி டாக்டருக்கு என்ன வேலை? அக்குப்பஞ்சில் போய் போலி பண்ணுறதுல ஒன்றுமே இல்லையே, தவறான கருத்து. அதில் நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி வருது, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன வேணாலும் எழுதிக்கோ, என்ன வேணாலும் போட்டுக்கோ. அது எனக்கு பப்ளிசிட்டி தான். பப்ளிசிட்டி இல்லை, என்னுடைய வழி தனி. நான் பாடு போயிட்டே இருக்கிறேன், இதில் குறுக்கு என்ன வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், சந்தோஷம் தான் படுவேன். பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்கிறீங்களே,
லத்திகா அந்த மருத்துவமனை வந்து லத்திகான்றது உங்களுடைய மகள் பொண்ணு பேர்ல அந்த மருத்துவமனை மூட காரணம் என்ன? அப்ப மூடினப்ப உங்களுடைய மனநிலை? அதாவது மூட காரணம் சொல்லும் போது நான் வந்து அந்த டயத்துல டெல்லியில் ஒரு கேஸ் விஷயமாக அரெஸ்ட் ஆகிட்டேன். வந்துட்ட வெளியில் அந்த வர காலகட்டத்தில் என்கிட்ட வேலை பார்த்தவங்க அங்கே இருக்கிற வெளியில் லோக்கல் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டானுங்க. அவர் வரமாட்டார் அப்படி சொல்லி பெட்டு இருந்தாலும் சரி ஸ்டாஃப்ஸு அங்கே லோக்கலில் கட்சிக்காரங்க அது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே டோட்டல் 46 சென்ட்ரல் ஏசி வச்சுருந்தேன் பெட்டு. அந்த இதுக்கே ஒரு 4 கோடி ரூபா செலவழித்தேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தியேட்டர் கிட்டர் எல்லாம் எல்லாம் போயிடுச்சு. வெளியில் வந்தோன்னே கேள்விப்பட்டேன், சினிமா படம் மாதிரி ஆகி போச்சு, என்னடா எல்லாமே தூக்கிட்டாங்களேன்னு. சரி தூக்கினவே சும்மா வீட்லேயே அப்பான் எல்லாம் விற்றுருப்பான். அவனை கேஸை பிடிச்சோம்னா அவன் 10-50 பேர் சிக்குவான். எதுக்கு நமக்கு தேவையில்லை, அவன் அனுபவிச்சுக்கிறான். கடவுள் தண்டனை கொடுக்கணும். இன்றைக்கி அதில் 50 பேரில் 20 பேர் சேர்த்தே போயிட்டான். கடவுள் கண் முன்னால் காட்டிட்டார். சரி அது என்ன இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அந்த ஒரு தைரியம் ஏமாற்றம் நிறைய ஏமாந்து கோடிக்கணக்காக நான் ஏமாந்துட்டேன். ஆனால் பார்க்குற முறை நான் தான் ஏமாத்துறேன், அதெல்லாம் உண்மை இல்லை. கோர்ட்டு கேஸில் இருக்குது, கண்டிப்பாக நான் நிறுவராது நிரூபித்து வெளியே வரதுக்கு எனக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் தான் பல கோடி இழந்து சினிமாவில் இழந்தேன். இந்த மாதிரி நம்பி ஏமாந்தேன். ஏகப்பட்ட பேர் கூட இருக்கும் போகிற முதுகில் குத்திட்டானுங்க. அப்போ என்னுடைய மனநிலை வேறு மாதிரி தான் போச்சு. என்னடா இப்படிலாம் பண்ணிட்டாங்களே சார், இதெல்லாம் இப்படி நம்பி ஏமாந்துட்டுமே. சரி ஜென்ஸ் ஏமாத்தான் லேடிஸ் என்ன ஏமாற்றிட்டாங்க. அதனால் அதை வந்து வெளியில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா போய் நான் போய் வீட்டில் எல்லாம் சொன்னால் அவங்க எனக்காக அழுவாங்க. இதுக்கு நேரம் தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு மனசில் இருந்தது. அப்புறம் ஒரு வைராக்கியம், நம்ம ஏன் சாகணும்? கடவுள் கொடுத்த உயிர் கடவுளே எடுத்துக்கிட்டோம். செத்துட்டாப்புல இந்த பிரச்சனை முடிய போதா? முடியாது. மனநிலை, அதாவது ஒரு மனிதனோட மனநிலை ரெண்டு பக்கமே இருக்கும். நம்ம மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி இங்கேருந்தவோ அங்கேருந்தவோ. அதை வந்து நிலப்படுத்துறது நம்மளுடைய இது. நான் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு, கடவுள் நம்பிக்கை ரொம்ப. எல்லாத்தையுமே நான் என்னுடைய ஸ்ரீடி பாபா டிஓடி தான். நான் அவர்கிட்ட ஒப்படைப்போ அவர் தான் எனக்கு வழிகாட்டுவார். அதனால் இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியும், பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையின் பேரில் தான் இன்றைக்கி பல பட வாய்ப்புகள் கிடைக்கு. எல்லாமே போயிட்டுருக்கு அப்படியே லைஃப். பாலாவினுடைய இயக்குனர் பாலாவினுடைய பரதேசி படத்தில் நின்று நீங்கள் பாதியில் வர காரணம் என்ன? பாதியில் இல்லை, அந்த படம் ஷூட்டிங் பாலா கூப்பிட்டார். அந்த டைம் தான் லட்டு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு. என்னடா என்னை கூப்பிட்றாரு, அதிசயமாக இருக்கு, நம்ம இன்னும் ஒரு படம் கூட சரியாக நடிக்கலையே, சின்ன சின்ன ரோல் தானே நடித்தோம் அப்படின்ட்டு இருக்கும்போது சார் பாலா உங்களை வர சொன்னாங்க சொல்லி டீனர் தான் ஆஃபீஸு. அங்கே போன உடனே என்னை பார்த்தாரு, பார்த்து விஷ் பண்ணி சார் இந்த மாதிரி படம் எடுக்கிறோம் பரதேசி, அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். ஒரு வாரம் கால் ஷீட் இருந்தார். எனக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா பாலா கூப்பிடும்போது நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய டைரக்டர், சரி சார் நான் பண்ணுறேன் சார்னு. உடனே காஸ்ட்யூம்லாம் அளந்தாங்க வச்சாங்க. அங்கே குமுளி மூணாருக்கிட்ட வர சொன்னார். ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு போனேன். போனால் பூரா ஒரு 150-200 பேர் சாக் கட்டி உட்காந்துருந்தானுங்க. மொட்டை அடிச்சுடா இப்படி நம்மளே உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு பார்த்து. அப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணி ஆனோடனே இது பெருச்சம்பளம் ஜூஸு இவ்வளோ பெரிய மக்கில் கொடுத்தாங்கன்னா இவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்க, இல்லை குடிங்க நாங்கள் உள்ளே குடித்த கூட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சவொடனே அந்த ஷூட்டிங் நடக்கும்போதே பாலா தனியாக ஒரு மானிட்டரில் உட்காந்தார். அவர் கீழே ஒரு ஆள் டீ கொடுத்துட்ருப்பார், சிறுடு குடிப்பார். பயங்கரமாக ஒரு சீன் எடுக்கிறாங்க, கட்டு 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 கட்டு. அவர் நொந்து நூலாகிட்டார். ஒரு சீன் எடுக்கவே 25 கட்டு பர்ஃபெக்டாக அது வரணும். ஆமாம், என்னடா நம்மளையும் பெண்டை கழட்டிட்டு வர போல, அது நடிப்போமா போயிடுவோமா அப்படின்னு யோசனை பண்ணி முடிச்சோடனே வெளியே கூப்பிட்டாரு. சார் நீங்கள் மீசை எடுத்துருங்கன்னார். என்ன சார் கேரக்டர்? சார் நான் சொல்கிறது செய்யுங்க சார், என்ன இது நீங்கள் கேட்காதுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்குங்க. ஆனால் இதுதான் இது. சரி அவர் சொல்லும் போது உங்களுக்கு சாங் இருக்குது சார், ஒரு 3 நாள் சாங் இருக்குது, ஒரு ஃபாரின் டியூட் சாங்கு அப்படின்னாரு. சரி சார், அதுக்கு மேலே நான் கேட்க முடியல. மீசை எடுத்து காலையில் 6 மணிக்கெலாம் ரெடி ஆகுனார். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. என்ன காரணம்? அப்பா அம்மா இறந்து கூட மீசி எடுக்கலையே, இவர் சொன்னோன்னு எடுத்துட்டோமே, இன்னும் அட்வான்ஸும் வாங்கலையே, ஏதோ 6 கோடால மீசி எடுத்துமே, எடுத்து ஏதாவது காசு வந்தாலும் பரவாயில்ல. என்ன தான் நம்மகிட்ட அவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு ஒரு அட்வான்ஸும் கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் தானே, என்ன சொல்கிறீங்க? அதனால் மீசி எடுத்து தூக்கமே இல்லை. காலையில் மேக்கப் பண்ணி வந்தார் சார், ரெடி அவர் ரெடி ஆகிட்டார். என்னங்க ரெடி, எங்கள் மீசை போச்சு, ஏங்க இதை போய் இது ஒரு மேட்ரை நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க,
ஒட்டுமீஸ் இருக்குது சார். ஓ அப்படி கூட ஒன்று இருக்கோ, அப்போ தான் தெரியும். இப்போ மீசை எடுத்து ஒட்ட வச்சானுங்க, அப்புறம் கழட்டிட்டானுங்க. அப்புறம் சரி வரும் 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 வரும்னு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டு, ரூம்லேயே உட்காந்துருந்தேன். ஒரு ரெண்டாம் நாள் ரெடியாக இருங்க அண்ணாங்க. அப்புறம் கூப்பிட்டு மேனேஜர் லேடி தான், என்ன மேடம் இது நல்லாவே இல்லை, ஒன்றும் ரெடியாக இருக்க சொல்லணும், இல்லை என்னை அவசர அவசரம் வான் டிக்கெட்டை போட்டு என்னை உட்கார வச்சா என்ன அர்த்தம், சீக்கிரம் என்னை கூப்பிடுங்கன்னு. மூணாம் நாள் அன்னைக்கு ரெண்டாம் நாள் மணி, மூணாம் நாள் ஒரு ஓலை வந்துச்சு. அதில் பயங்கர கண்டிஷன்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் சரி ரைட், அதெல்லாம் கரெக்ட் தான், என்ன சம்பளம் பார்த்தா படம் முடிகிற வரையும் 100,000 தான் சம்பளம்னாங்க. ஏன்னா படம் என்றைக்கு 3 மாதமா 1 மாதமா? சரி மேடம், நான் சார்ட்டை சொல்லிவிட்டு நான் இன்னொரு ஷூட்டிங்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டை சொல்லிவிட்டு அவசர வேலையிற்கு போயிட்டு வந்து அப்படியே வந்தது. அப்படி வந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா எனக்கு அடுத்த படம் லட்டு படம் ரெடியாக இருக்கு. ஒரு சந்தானம் ஃபோன் பண்ணார், எங்கேண்ணே இருக்கு ஷூட்டிங், ஏன்னா வானே புறப்பட்டீங்க, எல்லாம் கேமராமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோப்பா சாமி, அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக ஷூட்டிங்ஸ் பண்ணி போனேன். அதான் முதல் சாங், அந்த பிறந்தநாள் பர்த்டே சாங்கில் ஹாப்பி பர்த்டே அந்த சாங் எடுத்தாங்க. அதில் நான் நடித்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ பாப்புலர். நான் மட்டும் பரதேசி பண்ணால் இன்றைக்கி நான் பரதேசி ஆகிருப்பேன், அட்ரஸ் இல்லாமல் ஆகிருப்பேன். என்ன சார் இவ்வளோ போல்டாக சொல்கிறீங்க? ஆமாம் அதுதான் உண்மைங்க. நான் ஒன்றும் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லைங்க. நான் ஏன் பயப்படணும்? நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அந்த படத்தில் கடைசியில் விசாரிக்கும் போது என்ன ரோல்னு பார்த்தா, டேம் வைகை டேமில் வெயிலில் வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் யார் நடித்தாருன்னா சிவசங்கர் மாஸ்டர். அவர் தான் சொன்னார், டேய் படவா டீ தப்பிச்சுடா, என்னை போட்டு வாட்டி வதக்கிட்டாங்கண்ணா வெயிலில், ஐயோ சாமி காலெலாம் பொத்து போச்சுடா அப்படின்னு மனசு நினைச்சப்ப தப்பிச்சிருக்கேன். அப்புறமேல அந்த யூனிட்டில் ஒரு ஆளை நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்போ நல்லா நான் ஷூட்டிங் போயிட்டுருக்குமான்னு கேட்டேன். அப்போ அந்த ஆள் சொன்னார், சார் நீங்கள் தப்பிச்சது நல்லது சார், என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு, உங்கள் திறமையினால தான் நீங்கள் அங்கே வந்தேன்னு நினைக்கிறீங்களா? நான் இல்லை அப்படி நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தீங்க இல்லையா வண்ணத்திரையே, அது ஒரு படம் புக்கில், அதில் எனக்கு பேட்டி கொடுத்து உண்மை தான். என்ன பேட்டி கொடுத்தேன்னா, என்னை பார்த்தா பாலா பதறணும், அமீர் அதிரணும் அப்படின்னு ப்ரொமோஷனுக்கு பேசிக்கிட்டீங்க. அவருக்கு அதில் போய் அதுக்கு என்னை பதற வைக்கத்தான் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. ஓ வச்சு செய்கிறதுக்கு ஏதோ என்ன வணங்குற பாபா தான் நெச்சிக்கிட்டு வந்து இங்கே உண்மை அதான் தம்பி, பரதேசம் நடிச்சு எவனாவது பேர் வாங்கியிருக்கேன் நம்ம பாருங்க. இல்லை ஆனால் அந்த படம் வந்து முக்கியமாக பேசப்பட்ட படம், ஒரு ராக் கல்ட்டான ஃபிலிம் பாலாவோட அப்படின்ற விஷயம், அதில் நடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் ஒரு கதையின் நாயகனாக மாறி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சாங். கதை மீன் நான் நாயன் ஆக போகிறேன், எனக்கு அது கதை பாத்திரமே இல்லையே, ஒரு சாங் தானே, அது வேணா அவருக்கு பேராயிருக்கலாம் தம்பி. மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் என்ன ஆச்சு, யாரும் இதுவரையும் பேரானதான் இல்லையே. அகர்வால் நடித்தார், ஒன்றுமே இல்லையா. நான் இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிற காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு பாதிச்சிருக்கிறேன் தம்பி. ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் அங்கே இன்சல்ட் பண்ணுறது அசிங்கப்படுத்துறதுலாம் தவறு இல்லை தம்பி. ரெண்டு நாளாக மேக்கப் போட்டு உட்காந்துருக்க கூப்பிடுவாங்க, ரெடியாருன்னு சொன்ன மனுஷன் ரெண்டு நாளாக உட்கார வைக்கிறாருன்னா அப்போ அது பழி வாங்குற நோக்கம் தானே. அந்த மாதிரி செய்யக்கூடாது, எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள மரியாதை கொடுக்கணும். யாரும் இதுவரையும் கொடுக்க மாட்டாங்க, சூர்யா இருந்தால் கூட கொடுக்க மாட்டார். நாளைக்கு ஆமாம் இல்லை, பாலா பற்றி யாரும் சொல்கிறது இல்லை இதுவரை, நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அதெல்லாம் பயமே கிடையாது தம்பி. யார் எவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலும் நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் சொந்த பணம் நான் எடுக்கிறேன், நான் மக்களை ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சங்கர் டைரக்டர் கூப்பிட்டார் ஐ படத்துக்கு, அதில் நடித்த ரொம்ப ஜாலியாக இருந்தது. இல்லை பாலா சார் முன்னாடி ஒரு ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இல்லை, சங்கர் படம் உண்மையிலே அது கிரேட் தம்பி. சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு உருவ கேள்வி, நீங்கள் எப்படி ஹீரோவாக நடிக்கலாம், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு. அப்படி நீங்கள் உங்களுக்கு பட்ட தாங்க முடியாத அவமானமான சம்பவம் தான் இது? நிறையா இருக்குது தெரியும் சினிமாவில். ஆரம்ப காலகட்டத்தில் கேட்டேன், ஐயோ இந்த படமே என்ன வச்சு தான் பெரிய பாப்புலர் ஆகிட்டாச்சு.